வணக்கம் விஜயகாந்த் சமாதி அருகே இருந்த பலகையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வசனம் தற்போது பலரையும் கண்கலங்க வச்சிருக்கு அப்படி அந்த பலகையில என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ படிக்கிறேன் முடிந்தளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க மதுரை மண்ணில் பிறந்த மாமனிதன் கேப்டன் விஜயகாந்த் வாழும்போது காவிய தலைவனாக வாழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அள்ளி கொடுப்பதில் வள்ளலாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் சினிமா துறையில் சிறந்து விளங்கியவர் கேப்டன் விஜயகாந்த் தான் மட்டுமல்லாமல் தன்னுடன் இருப்பவர்களையும் வாழ வைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் மென்மையான மனம் கொண்ட இரும்பு மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அனைவரின் பசியாற்றிய அச்சய பாத்திரமாக விளங்கியவர் கேப்டன் விஜயகாந்த் எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்த கடவுள் கேப்டன் விஜயகாந்த் சினிமா துறையில் அனைவருக்கும் சிறந்த ஆசானாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அரசியலில் சிறந்த ஆளுமையை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் எதுக்கும் கலங்காத கருப்பு தங்கம் கேப்டன் விஜயகாந்த் ரைஸ் மில் சினிமா அரசியல் குடும்பம் அத்தனையிலும் சிறந்தவர் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் மக்களின் மிகப்பெரிய பொக்கிஷம் கேப்டன் விஜயகாந்த் அன்றும் இன்றும் என்றும் மக்களின் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் கடமை மனிதாபிமானம் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன் விஜயகாந்த் நம் நாட்டு மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் கேப்டன் விஜயகாந்த் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையாதவர் கேப்டன் விஜயகாந்த் சொர்க்கத்தில் கதவுகள் திறக்க கருடன் வட்டமிட பிரியா விடை பெற்றார் புரட்சிக் கலைஞர் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அப்படிக்கும் பேச்சியம்மாள் திருநெல்வேலி என்ற அந்த பலகையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது